ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தான். இங்கேருந்தா வந்து ஜாப் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேன் கிளீனர்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆஃபீஸ் டைப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா வேன் கிளீனர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்துட்டு இருக்காங்க, எத்தனை காலி இடம் இருக்கு, என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல தான் வரும். அதாவது எதுல வரும் பாத்தீங்க அப்படின்னா வேன் கிளீனர் எக்ஸிஸ்டிங் இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இங்கேதான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து போஸ்ட் சேலரி எவ்வளோ, எத்தனை பேர் எடுக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க பதவியின் பெயர் வேன் கிளீனர், நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நமக்கு சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா 15,000 to 50,000 ஐம்பதாயிரம் வரை கொடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, வேன் கிளீனருக்கே வந்து இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு மேல நீங்க ஒரு போஸ்ட் போனீங்களோ அப்படின்னா கண்டிப்பா சேலரி இன்னும் கூட தான் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து இதோட காலியிடம் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த இதுல வந்து என்ன கேஸ்ட்பா எடுக்கிறாங்க, இது இதுல கேஸ்ட் எடுக்கிறாங்களா இல்ல வந்து இது வந்து ஜென்ரல்லான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நம்ம இப்ப கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து யார் எடுக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பொது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க வந்து என்ன கேஸ்டா வேணா இருக்கலாம், அவங்க அடிப்படையா அவங்களுக்கு ஒரு தகுதி இல்ல ஒரு டெஸ்டோ அந்த மாதிரி வச்சுதான் எடுப்பாங்க. சோ அதுல நீங்க வந்தீங்கன்னா அதுல வந்து கேஸ்ட் கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இன்கேஸ் நீங்க எக்ஸாம் போகும்போது அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம இதை சொல்லிக்கலாம். இதுல வந்து பொது தானே, அதாவது வந்து ஜென்ரல் தானே போட்டிருந்தீங்க, கேஸ்ட் வரையிலாம் எடுக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். பட் அந்த மாதிரி எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து எங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தையுமே அவங்க வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல வந்து தகுதிகள் வந்து மூணு விதமா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 8வது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாகனங்கள் சுத்தம் செய்வதில் பராமரிப்பதில் அந்த இதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும். சோ இதுக்கு என்னடா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வண்டி கழுவுறதுக்கு அப்படின்னு அந்த வண்டி கழுவுறதுக்குமே ஒரு ஆள் போட்டு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான வேலைகள் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த இதை நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து உங்களோட உடல் தகுதி. சோ நீங்க வந்து எப்படி உடல் தகுதினா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ வயது வரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓசி பாத்தீங்க இருந்தீங்கன்னா 18 to 32 வரை இருக்கலாம். பிசி எம்பிசியில வந்து 18 to 34 வரை இருக்கலாம். அதுக்கடுத்து நீங்க வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 18 to 37 வரை இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து வந்து இது எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த ஃபார்முமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அது போக வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதோட லாஸ்ட் டேட் என்னைக்கு இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4/4/2022 அன்று மாலை 5 மணிக்குள் வந்து சேரும். அந்த இதை மட்டும்தான் நாங்க எடுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஸ்பீட் போஸ்ட் போடுறோமா, ரிஜிஸ்டர் போஸ்ட் போடுறோமா, நார்மல் போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது போகவே 1 month ஆகும். சோ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் தயாரா உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து இதுதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களோட புகைப்படத்தை நீங்க ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து விண்ணப்பதாரின் பெயர், அதாவது வந்து இங்க வந்து உங்க பேரை தமிழ்ல எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆங்கிலத்தில் எழுதணும், அதாவது இங்கிலீஷ்ல எழுதணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க கல்யாணம் மேபி எல்லாருமே ஜென்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் ஃபீமேல் யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கணவர் நேம் போடுற மாதிரி இருக்கும். பாலினம் நீங்க என்னவோ அதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். பிறந்த தேதி, மந்த், இயர், ஸோ அந்த இது போட்டுட்டு தேசியம், அதுக்கடுத்து வந்து இனம் மற்றும் உட்பிரிவு, தற்போதைய வசிக்கும் இடம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரி, கல்வி தகுதி, அனுபவம், ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து உங்களை ஏதாச்சும் சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை அப்ளை பண்ணி நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்புற மாதிரி இருக்கும்னு சொல்லணும், ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அது போக இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கும், மறக்காம அங்கேயும் செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.